தியாக துர்க்கத்தில் இருப்பு உருக்கு உலை மற்றும் தொல்பொருட்கள் கண்டுபிடிப்பு. கள ஆய்வும் கண்டுபிடிப்பும் முனைவர் பிரியா கிருஷ்ணன். தியாக துர்க்கம் என்னும் ஊர் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டத்தில் விழுப்புரத்திலிருந்து கள்ளக்குறிச்சி செல்லும் சாலையில் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இவ்வூர் மலையில் வரலாற்று கால சமண தீர்த்தங்கர் சிற்பம் மற்றும் கோட்டை சுவர் போன்றவை அமைந்துள்ளன. மலையின் தெற்கு புறத்தில் தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறங்களிலும் இரும்பு கால வரலாற்று தொடக்க கால ஈமச்சின்னமான முதுமக்கள் தாழிகள் மற்றும் வாழ்விட பகுதி கண்டறியப்பட்டுள்ளன. இரும்பு கால மற்றும் வரலாற்று தொடக்க கால வாழ்விட பகுதியானது சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. வாழ்விட பகுதி 1.5 மீட்டர் அளவு உயரம் காணப்படுகிறது. குவளை, கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், சிவப்பு பானை ஓடுகள், கருப்பு பானை ஓடுகள், காவி வண்ணம் பூசப்பட்ட கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், ரவுலட் பானை ஓடுகள் போன்றவையும், வட்டச்சில்லுகள், இரும்பு கத்தி, பளபளப்பான கை கோடாரிகள், கல் சுத்தியல்கள் மற்றும் சீன நாட்டு பீங்கான் ஓடுகள் போன்றவையும் கண்டறியப்பட்டுள்ளன. இவ்விடத்திலிருந்து தென்மேற்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் நத்தக்காடு என்ற இடத்தில் 30 ஏக்கர் பரப்பளவில் வரலாற்று கால வாழ்விட பகுதி கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாழ்விட பகுதியில் வரலாற்று கால பானை ஓடுகள் மற்றும் வட்ட வடிவ ஸ்டில்லுகள் காணப்படும். குறியீடுகள் மற்றும் வண்ணம் தீட்டப்பட்ட பானை ஓடுகள் போன்றவையும் கிடைத்துள்ளன. குறியீடுகளில் நட்சத்திர வடிவம், ஏணி வடிவம், கூட்டல் வடிவம் மற்றும் பல குறியீடுகள் காணப்படுகின்றன. இவற்றுள் கூட்டல் வடிவ குறியீடை தவிர மற்ற குறியீடுகள் கொடுமணல், பொருந்தல் மற்றும் பிற இடங்களில் கிடைத்துள்ளன. வாழ்விட பகுதியில் இரும்பை உருக்க பயன்படுத்தப்பட்ட உலைகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. ஒரு உலையின் நீளம் 125 சென்டிமீட்டர், அகலம் 43 சென்டிமீட்டர் அளவில்கள் இரும்பை உருக்க பயன்படுத்தப்பட்ட ஊதுலைகள் மற்றும் கத்தி போன்றவையும் கண்டறியப்பட்டுள்ளன. இரும்பு கால வரலாற்று தொடக்க கால ஈமச்சின்னமான முதுமக்கள் தாழிகள் வாழ்விட பகுதியின் மைய பகுதியில் தற்போதுள்ள சாலையின் இருபுறங்களிலும் காணப்படுகின்றன. தாழியானது நடுக்கில் காணப்படுகிறது. இந்த முதுமக்கள் தாழிக்கு கீழும் வாழ்விட பகுதியின் மண்ணடுக்கு காணப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். இவ்விடத்திலிருந்து தென்மேற்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊருக்கு தெற்கே இரும்பு கால வரலாற்று கால தொடக்க கால ஈமச்சின்னமான முதுமக்கள் தாழிகள் சிதைந்த நிலையில் கண்டறியப்பட்டுள்ளன.